ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் மீட் பண்ணியிருக்கோம். அதுக்காக புதுசாக இருக்கட்டும்ன்ட்டு ஆற்று உரமாக வந்திருக்கோம். எல்லாம் சிக்கன் எல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டேன். அப்புறம் எல்லாம் உட்காந்துட்டு டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. தக்காளி, வெங்காயம் பாருங்க, எப்படி பார்க்குறாங்க பாருங்க. அங்கே ஒருத்தன் சிக்கன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான் பாருங்க. அதே பிளேஸ் தான், இவர் தான் பட்லர், இவர் தான் சமைக்க போகிறாரு பாருங்க. ரைஸ் வச்சுருக்கோம், வெந்துட்டுருக்கு பாருங்க. சூப்பராக சமைப்பான், குக்கிங் கண்ட்ரோல் ஃபுல்லாக அவன் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் சும்மா ஹெல்ப்பர், அவ்வளோதான் பாருங்க. ஆற்று ஓரம் சமைச்சிட்டு இங்கே ஃபுல்லாக நான்வெஜ் தான், செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி. க்ளீன் பண்ணிட்டுருக்கான். முகத்தை கம்மிடா. பாருங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். பைய ஒன்னு சொல்றா, வாங்க மிளகா, சிக்கன் மசாலா, இன்னொன்று எலுமிச்சம்பழம், என்னன்னு தெரியல அது என்ன, தக்காளி, கொத்தமல்லி எங்க போச்சு, உள்ள கொத்தமல்லி உள்ள அமைச்சு ஜாலியாக போய் போயிட்டு இருக்கு. அதே மிச்சமே சொல்லுங்க, குக்கிங் எல்லாம் செம்மையாக போயிட்டு இருக்கு. அவங்க நம்ம அப்படி ஆற்று பக்கம் போவோம். தண்ணி இன்றைக்கி இன்றைக்கி இல்லாமல் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு தண்ணி. என்ன கர்நாடகாவில் மழை, அதனால தான் இந்த ஆற்றுல இவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு. மழை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க? இலக்கியில் கமெண்ட் பண்ணுங்க. புரியல, இதுக்குமே தான் ஒன் பை ஒன்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, டப்பிலெல்லாம் தவ வச்சாச்சு பாருங்க. ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, அடுத்து சிக்கன் தான். அடுப்பு சரி ஏற மாட்டேங்குது. வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணதாச்சு. செம்ம பிளேஸ்ங்க, பச்சை பசேல்னு.
இப்படி அங்கே பாருங்க, எல்லாம் பிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். குக்கிங் ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கத்தில் தண்ணியில் இறங்கியாச்சு. ஃபுல் மஜா தான் பாருங்க, மூணு பேர் காட்டி அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே ஒரு ஜாலி தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பக்கம் நான்வெஜ் வாசனை தூக்குது, இன்னொரு பக்கம் இவங்க தண்ணியில் எகிரிட்டு இருக்காங்க. இந்த நாள் எங்களால் மறக்கவே முடியாதுங்க, அந்தளவுக்கு ஜாலியாக போயிட்டுருக்கு. சரி வாங்க, ஒரு பக்கம் குக்கிங் ஆகிட்டுருக்கு, அதை போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி தான் சமைச்சிட்ருக்காங்கன்ட்டு. சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக பாண்டி வச்சுருக்கோம், இப்போதான் எண்ணெய் ஊற்றி சுடு பண்ணிட்டுருக்காங்க. மியூசிக் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் பேசுகிறேன். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி. சிக்கன் கோழி குழம்பு செம்ம வாசனை, அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. ரைஸ் ரெடி, எப்போயோ ரெடி பாருங்க, எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு கட்டு கட்ட போகிறோம் பாருங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டோம் சாப்பிட.
நானும் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே செம்மையாக போச்சு. நீங்களும் இப்படி ஃப்ரெண்ட்ஸோடு போய் அங்கே போய் என்ஜாய் பண்ணுங்கள், லைஃபை சந்தோஷமாக வாழுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.